Hello friends, welcome back to SK Aquatic. So friends, this topic is activated carbon. Actually, in the aquarium mobile, activated carbon. So, in the activated carbon, we have benefits in the tank. In the activated carbon, we marine aquarium use and then planted aquarium use it. So, carbon is full detail in the video. So, in the video, you can see it. So, let's go to the video. So friends, carbon is a chemical media. Now, mechanical filtration, sponge, skimmer, marina skimmer, biological media, chemical media. So this carbon is a chemical media. So in the chemical media, in case you have tank toxic chemical like medicines, chemicals, and components carbon absorb. So that's why tank smell. Wheat loss smell. So that smell the carbon control. So in case you marine tank carbon use the algae phosphate PO4 reduce carbon use PO4 reduce. So that இந்த carbon you correct proper piston blue marine piston blue color water kilo salt mix light blue color piston blue color. So அந்த clarity வந்து இந்த carbon you use பண்றது மூலமா வந்து உங்களோட aquarium வந்து பாத்தீங்கன்னா crystal clean ஆ வந்து இருக்கும் சரிங்களா. Fresh water க்குமே சரி marineக்குமே சரி marineலயே வந்து carbon வந்து யூஸ் பண்ணலாம், fresh waterலயே வந்து carbon யூஸ் பண்ணலாம். Fresh waterல யூஸ் பண்ணீங்க அப்படினாலுமே வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா crystal clean ஆ இருக்கும். So இப்போ இந்த பக்கெட்ல இருக்க வாட்டர் பாருங்க, இப்போ இந்த பக்கெட்ல இருக்க வாட்டர் பாருங்க. நீங்க எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒருமா yellowisha இருக்கும். ஆனா நீங்க carbon யூஸ் பண்ணீங்க அப்படினா வந்து அதே crystal clean water வந்து உங்களால வந்து உங்க aquarium வந்து மெயின்टेन பண்ண முடியும் சரிங்களா. So இப்போ இந்த carbon வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது, என்ன மெஷர்மென்ட்ல யூஸ் பண்றது அப்படினு பத்தி பாப்போம். சோ गाइस நம்ம மெஷர்மென்ட் கப் இருந்தா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த கப் இல்ல அப்படினா வந்து உள்ளங்கையில இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கப் வந்து எடுத்துக்கோங்க. சோ இது வந்து 1 கப், ½ கப் and then quarter cup. சோ யாரா பேக்கிங்ல இருக்காங்க அப்படினா வந்து டெஃபினட்டா இந்த கப் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அந்த மாதிரி இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். And then நம்ம mesh bag இது வந்து ஒரு மீடியா பேக் சொல்வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா thread typeல வந்து வாங்கியிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா zip typeலயே வந்து வரும் இந்த பேக் வந்து. So marine போறீங்க அப்படினா வந்து இந்த மாதிரி thread typeல வாங்குங்க நம்ம மீடியா பேக். சோ அதே மாதிரி கார்பன் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படினு ஃபர்ஸ்ட் பாப்போம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா RVX 0.8 இருக்கு இல்லையா. சோ அது வந்து அந்த கார்பன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரியாக்டர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க மரீன்ல. சோ நமக்கு அது வந்து நீட் இல்ல. சோ லார்ஜ் பார்ட்டிகல் லிக்னைட் அப்படி சொல்லிருக்கேன் and then small particle lignite அப்படி சொல்லிருக்கேன். அதுக்கு அடுத்து ஸ்பெஷல் கிரேட் bituminous அப்படினு சொல்லி ஒன்னு இருக்கு. சோ இந்த மாதிரி மூணு டைப்ஸ்மே வந்து கார்பன் வந்து நம்ம தாராளமா எல்லா aquarium-க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். marine and then normal fresh water aquarium கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த lignite இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் போரஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். அதுவே இந்த bituminous வந்து போரஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அவ்வளவுதான் அந்த வித்தியாசம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் சைஸ் வந்து lignite வந்து நல்லா இருக்கும். சோ இப்போ என்கிட்ட இருக்குது வந்து பாத்தீங்கன்னா lignite நான் வந்து வச்சிருக்கேன். சோ இந்த கார்பன் பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து கிரேவல் மாதிரி இருக்கும் சரிங்களா, சின்ன சிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். சோ இது நீங்க வந்து aquarium shopல வந்து சூப்பர் கார்பன் அப்படிங்கிற மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்க nearest aquarium shopல கேட்டிங்க அப்படினா வந்து டெஃபினட்டா வந்து சொல்வாங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். சோ இப்போ இந்த கார்பன் வந்து நம்ம டேங்க்ல யூஸ் பண்ணோம் அப்படினா வந்து 100 லிட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 1 கப். சோ இந்த மாதிரி தான் வந்து மெஷர் பண்ணனும் சரிங்களா. இந்த பெர்ஃபெக்ட் மெஷர்மென்ட்ல தான் கார்பன் வந்து யூஸ் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க டேங்க் வந்து எவ்வளவு லிட்டர் வந்து இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து 100 லிட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கப் சரிங்களா. இப்போ என்னோட டேங்க் வந்து பாத்தீங்கன்னா 55 கேலன். சோ 200 லிட்டர் வரும், 200 லிட்டர் மேல தான் வரும். சோ அதனால வந்து நான் 2 கப் வந்து யூஸ் பண்றேன். 200 லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கப் யூஸ் பண்றேன். அதே மாதிரி நீங்க 100 லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கப் யூஸ் பண்ணோம். இன் கேஸ் 150 லிட்டர் இருக்கு அப்படினா வந்து 1.5 கப் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து மீடியா பேக்ல வந்து நம்ம வந்து உள்ள 2 கப் நான் மீடியா பேக்ல வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். சோ ஜஸ்ட் மாதிரி நம்ம வந்து இத வந்து அக்வாரியம் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணியில் வந்து அலசணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக எடுத்து க்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வந்து தண்ணியில் அலசணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு கறி துண்டு தான், எவ்வளோ தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி போயிட்டே தான் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் மரீனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆர் வாட்டரில் வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா உங்கள் டேங்க்கில் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் நார்மல் ஃப்ரெஷ் வாட்டரில் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம், ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ இந்த கார்பன் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சம்ப் இருக்கு இல்லையா, ரிட்டர்ன் செக்ஷன் பம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், இப்படி பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹேங் பண்ணி கொஞ்சம் வாட்டர் வந்து ரன்னிங்ல இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களால வந்து பார்க்க முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னா வந்து அந்த கார்பன் நீங்கள் வந்து ஹேங் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக அந்த வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா வந்து கார்பனுக்குள்ளே தண்ணி வந்து ஊடுருவி போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா வந்து 4-5 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வாட்டர் டேங்க் வாட்டர் வந்து கிறிஸ்டல் க்ளீனாக இருக்கும், எந்த ஸ்மெல்லுமே இருக்காது, டாக்ஸிக் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான கார்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு மீடியா அக்வாரியமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு மீடியாவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 4 நாள்லேயே வந்து டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இன்கேஸ் இது வந்து என்கிட்ட வந்து சம்ப் இருக்குது அப்படின்னா வந்து ரிட்டர்ன் பம்ப் செக்ஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். கேனிஸ்டர் இருக்குது அப்படின்னா வந்து டாப் ஃபஸ்ட்டு சேம்பர் இருக்குல்ல அதில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் நான் வந்து ஹேங் ஆன் த பேக் ஃபில்ட்ரு வச்சிருக்கேன் ப்ரோ, அதெல்லாம் டாப் ஃபில்ட்ரு வச்சிருக்கேன், இன்டர்னல் ஃபில்ட்ரு வச்சிருக்கேன், எனக்கு வந்து வைக்க இடம்ல அப்படின்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் சும்மா மீடியா பேக்கில் போட்டு டேங்கோட கார்னரில் எங்கேயாவது நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் சரிங்களா. பட் ஒரு விஷயம் வந்து ரிமெம்பரில் வச்சுக்கோங்க, இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மாதம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதாவது 60 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து இதோட இந்த பவரோட இது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 60 நாள் தான். அதில் இருக்க போரஸ்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுமோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து இது எக்ஸ்பீரி ஆன மாதிரி தான். ஸோ நீங்கள் தூக்கி போட்டு வேறு கார்பன் தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் மரீனில் நீங்கள் வந்து ரியாக்டர்லாம் வந்து எதுவுமே போகாதீங்க, இந்த மாதிரி லிக்னைட் கார்பனே வந்து நீங்கள் தாராளமாக அந்த மரீனா கார்பன் யூஸ் பண்ணலாம். இது என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து 60 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ரீப்ளேஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோ காசு நீங்கள் செலவு பண்ணி ரியாக்டர் அளவுக்குலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நான் சொன்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். உங்களோட வாட்டர் வந்து பிஸ்டன் ப்ளூவில் இருக்கும் மரீனில். ஸோ உங்கள் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். பிளான்டர் அக்வாரியம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து பிளான்டர் அக்வாரியமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷனுக்கு வந்து சப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ டெய்லி பேசிஸில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கெமிக்கல் தான். ஸோ அந்த கெமிக்கலில் வந்து இந்த கார்பன் வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த கார்பன் வந்து அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து பிளான்ட்டுக்கு கிடைக்கிற அந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன் எல்லாமே வந்து கார்பன் அப்சர்வ் பண்ணினா இப்போ பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து பிளான்ட்ஸ் எதுவுமே வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து குரோ ஆகாது, கரெக்டான கலரேஷன் வந்து இருக்காது பிளான்ட்ஸ்க்கு எதுக்குமே. ஸோ அதனால் வந்து இது பிளான்ட் வைக்கிறவங்களை வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க கார்பனு. ஸோ நார்மல் நீங்கள் பிட்டரி டேங்க் வச்சுருக்கீங்க, நான் சம் டேங்க் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த கார்பன் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு அடியும் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த ஹாபியில் இருக்கும் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.